திண்டுக்கல் தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காவல்துறையினரின் நடவடிக்கை காரணமாக கஞ்சா பயிர் செல்வது முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது என தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு தமிழ்நாடு காவல்துறையின் இயக்குநர் சைலேந்திரபாபு வருகை தந்தார். பின்னர் திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற கொள்ளை வழக்கு, செல்போன் திருட்டு போன்றவைகளில் குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள பணம், நகைகள், செல்போன்கள் ஆகியவற்றை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 68 பேருக்கு வெகுமதி மற்றும் சான்றுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திரபாபு, காவல்துறையினரின் துரித நடவடிக்கையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கஞ்சா பயிர் செய்வது முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறினாா்.